சென்னை அண்ணா சாலையில் வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து. தீயை அணைக்கவும் சிக்கியுள்ளவர்களை மீட்கவும் வீரர்கள் போராட்டம். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வீட்டில் 6 மணி நேரமாக லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. கரூரில் 20 இடங்களிலும் சென்னையில் ஒரு இடத்திலும் அதிகாரிகள் ஆய்வு. அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது சொத்து குவிப்பு வழக்கு பதிவு. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கரூர் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடவடிக்கை. ராகுல் காந்தி போன் ஒட்டு கேட்கப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் போராட்டம். மோடி அரசு பதவி விலக வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி வலியுறுத்தல். பத்து ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள செம்மொழி விருது மீண்டும் வழங்கப்படும். செம்மொழி தமிழாய்வு மையம் தன்னாட்சி நிறுவனமாகவே நீடிக்கும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கோரி நாடாளுமன்றத்தில் சபாநாயகரை முற்றுகையிட்டு எதிர்க்கட்சிகள் ஆவேசம். தொடர் முழக்கத்தால் இரு அவைகளும் அடுத்தடுத்து ஒத்திவைப்பு. வேளாண் சட்டத்திற்கு எதிராக போராடும் விவசாயிகள் நாடாளுமன்றம் அருகே ஆர்ப்பாட்டம். ஜந்தர் மந்திரில் நடக்கும் போராட்டத்தால் போலீஸ் குவிப்பு. டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக காங்கிரஸ் போராட்டம். மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெற கோரி நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம். சொகுசு காருக்கு நுழைவு வரி விலக்கு தொடர்பான விஜயின் மேல்முறையீட்டு மனு ஓரிரு நாளில் விசாரணை. தனி நீதிபதியின் தீர்ப்பு நகலின்றி விசாரிக்க வேண்டும் என்று விஜய் கோரிக்கை. பிரபல ஹிந்தி நாளிதழ் அலுவலகத்தில் வருமான வரி சோதனை. வரி ஏய்ப்பு புகாரில் சோதனை என தகவல். முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய தயார். கட்சி மேலிடத்தின் முடிவிற்கு கட்டுப்படுவதாக எடியூரப்பா அறிவிப்பு. வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் தகவல். கோவையில் மழையையும் பொருட்படுத்தாது தடுப்பூசி போட குவிந்த மக்கள். 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் காத்திருப்பு. மராட்டியத்தில் நீடிக்கும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நாசிக் மற்றும் தானே நகரில் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.